கும்பகோணம் அருகே சுவாமி மலையை அடுத்துள்ள திம்மக்குடி கிராமத்தில் கேஸ்டன் பிரான்ஸ் கிரியேட்டிவ் என்ற சிற்பசாலையை வரதராஜ் என்பவர் கடந்த 25 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார். இங்கு 3.5 அடி முதல் 11 அடி உயரம் வரையிலான பல சிலைகளை தயார் செய்து தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது பல வெளிநாடுகளுக்கும் கோவில்களுக்கும் அனுப்பி வருகின்றார். இதனிடையே கும்பகோணம் அருகே கோனேரி ராஜபுரம் கோவிலில் உள்ள நடராஜர் சிலைதான் 8 அடி உயரத்துடன் இதுவரை உலகிலேயே பெரிய 5 பொன் நடராஜர் சிலையாக இருந்தது. ஆனால் கடந்த 2006 ஆம் ஆண்டு இதைவிட பெரிதாக 11 அடி உயரம் கொண்ட 5 பொன் நடராஜர் சிலையை இந்திய அரசின் ஏற்பாட்டின்படி சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாவில் அணு ஆராய்ச்சி மையத்தில் வைப்பதற்காக தயார் செய்தார். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட நடராஜர் சிலையை இதுவரை உலகில் மிகப்பெரிய நடராஜர் சிலையாக இருந்தது. இருப்பினும் இவரது சாதனையை இவரே முறியடித்ததாக இருக்க வேண்டும் என்பதை கனவாக கொண்ட வரதராஜ் இதைவிட பெரிதாக சுமார் 23 அடி உயரத்தில் நடராஜர் சிலையை வடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டார். அதுவும் ஒற்றை வார்ப்பில் என்பதனை முக்கியமாக கொண்டு செயல்பட தொடங்கினார். இதற்காக சுமார் 4 ஆண்டுகள் தேடலின் போது கடந்த 2010 ஆம் ஆண்டில் சிலை தயாரிக்கும் பொறுப்பை ஒருவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனையடுத்து இதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கி 2012 ஆம் ஆண்டு வரை நடைபெற்றுள்ளது. இதன் பிறகு பொறுப்பேற்ற நபரால் தொடர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட முடியவில்லை. பின்னர் அடுத்த 2 ஆண்டு தேடுதலில் மற்றொரு பொறுப்பாளரான நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் கோபால் மூலம் வேலூர் ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி பீடம் கிடைத்துள்ளது. எனவே மீண்டும் பணிகள் தொடங்கி சுமார் 10 ஆண்டுகள் நிறைவில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 25,000 சிற்ப கலைஞர்களின் கடுமையான உழைப்பின் வெளிப்பாடாக தற்போது இப்பணிகள் முழுமை பெற்றுள்ளது. 15 டன் எடையில் 23 அடி உயரமும் 17 அடி அகலமும் கொண்ட 4 கரங்களுடன் ஒற்றை வார்ப்பு முறையில் இச்சிலையை வடிவமைத்துள்ளனர். இது குறித்து வரதராஜ் தெரிவிக்கையில் முயலனை மிதித்து கொண்டிருப்பதைப் போல ஆனந்த தாண்டவ நடராஜர் சிலையின் 2 மகர பறவைகளுடன் தத்ரூபமாக முழுவதும் சோழர் கால பாணியிலேயே அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் பெரிய திருவாட்சியில் 102 தாமரை பூக்கள், 50 பூதகணங்கள், 52 சிங்கங்கள், 34 சர்ப்பங்கள் இருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மேல் வரிசையில் சிவ அட்சரங்கள் 51 பிரதிபலிக்கும் வகையில் 51 தீ ஜுவாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. நடராஜர் சிலை நிறுவப்பட்டுள்ள 6 அடி உயரம் கொண்ட பீடத்தில் திருவாசகங்கள் பொறிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என கூறினார். இதன் பணிகள் அண்மையில் முழுமை பெற்றுள்ளது. எனவே இந்த பிரம்மாண்டமான நடராஜர் சிலைக்கு சோமவார தினமான நேற்று மாலை பிரதோஷ வேளையில் நந்தி வாத்தியங்கள் முழங்க புனித நீர் நிரப்பிய கடங்களை வைத்து தமிழ் முறைப்படி சிவனடியார்கள் சிறப்பு யாகங்கள் நடத்தினர். இறுதியாக தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முதன்மை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதல் அபிஷேகத்தை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து நக்கீரன் கோபால், வேலூர் ஸ்ரீபுரம் பொற்கோவில் லட்சுமி நாராயணி பீட அரங்காவலர் சுரேஷ் ஆகியோர் சிலையை வடிவமைத்த கலைஞர்கள் ஆகியோருக்கு அபிஷேகம் செய்தும் உதிரி மலர்கள் தூவியும் மரியாதை செய்தனர். தொடர்ந்து பிரம்மாண்டமான நடராஜர் சிலைகள் சிவனடியார்கள் முன்னிலையில் விபூதி, பால், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதன் பின்னர் மகா தீபாரதனை செய்யப்பட்டது. அப்போது 20க்கும் மேற்பட்ட வெண்புறாக்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. உதிரி ரோஜா மலர்கள் தூவ இப்பிரம்மாண்டமான சிலையை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முறைப்படி லட்சுமி நாராயணி பீட அரங்காவலரிடம் ஒப்படைத்தார்.